அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்வதாக உத்தரவு பிறப்பித்து பின்னர் அதனை திரும்ப பெறுவதாக கடிதம் எழுதிய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் கடிதம் எழுதியுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். ஆளுநரின் நடவடிக்கை முற்றிலும் உள்நோக்கம் கொண்டது என்று கூறியுள்ள அவர், அரசியலமைப்பு சட்டப்படி அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய எந்த அதிகாரமும் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று தெரிவித்துள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை நீக்கம் செய்திருக்கக்கூடிய தன்னுடைய அந்த கடிதத்தை தான் நிறுத்தி வைப்பதாக முதலமைச்சர் அவர்களுக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த விஷயத்தில் ஆளுநர் அவர்கள் அதற்கு முன்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விவரங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக விளக்கமான தெளிவுரைகளை அளித்து இன்றைக்கு ஆளுநருக்கு கடிதம் ஒன்றும் அனுப்ப இருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் விவகாரத்தில் அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய எந்த அதிகாரமும் சட்டப்படி ஆளுநருக்கு கிடையவே கிடையாது, சட்டப்படியும் கிடையாது, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையிலும் ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லவே இல்லை என்பதையும், ஒரு அமைச்சரை நியமிப்பதோ அல்லது அந்த அமைச்சரை நீக்குவதோ உரிய அந்த தனிப்பட்ட அதிகாரம், இந்த ப்ரோரோகேட்டிவ், இந்த விருப்பு உரிமை முதலமைச்சருக்கு மட்டுமே உரித்தானது என்றும் ஆளுநருக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை என்பதையும் மீண்டும் தெளிவுறுத்தி அவர்கள் நம்முடைய மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் ஆளுநருக்கு தெளிவுபட தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கும் நம்முடைய மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் ஆளுநருக்கு தெளிவான விளக்கங்களை அளித்து அவருடைய நிலை சட்டப்படி அரசியலமைப்பின் கூறுகளின்படி ஆளுநர் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் செல்லத்தக்கதல்ல என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுவாக ஆளுநர் இந்த நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முன்பாக எந்த விதமான ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் என்று சொல்லக்கூடிய அவர் அதை யோசித்தோ அல்லது அவர் உரிய அறிவுரைகளையோ பெற்றுக்கொள்ளாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவராகவே ஒரு முடிவுக்கு வந்து அவசர கதியில் அவர் அறிவித்திருப்பதை முற்றிலுமாக இந்த அரசு நிராகரிக்கிறது. மினிஸ்டர்ஸ்லாம் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கேசஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க கேபினெட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச், அமைச்சர் சொன்னது போல் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் மனோஜ் நருல்லா கேஸில் கிளியராக சொல்லிட்டாங்க, இது டிஸ்குவாலிஃபிகேஷனே கிடையாது, எங்களால் இதை ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க மினிஸ்டராக கண்டினியூ பண்ணுன்றது சொல்ல முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் சட்ட அரசியல் அமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த சரத்துக்களை ஃபாலோ பண்ணாமலே அவரே தன்னிச்சையாக வந்து இவர் மினிஸ்டர் இருக்கக்கூடாது, இவர் மினிஸ்டர் இருக்கலாம், அவர் இருக்கக்கூடாது, எப்படி சொல்ல முடியும்? கவர்னருக்கு எங்கே பவர் இருக்கிறது? நாளைக்கு நீங்கள் இதை விட்டீங்கன்னா நாளைக்கு கவர்னர் வந்து ஒரு நீதிபதியை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுவார், நீங்கள் கம்பெனி உட்காந்துருப்பீங்களா? இது வந்து இதெல்லாம் இந்த ஆர்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து என்ன பொறுத்து கேட்டிங்கன்னா இதை இக்னோர் பண்ண வேண்டியது தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.